விகட நேர்களுக்கு வணக்கம். பைக் சாகசங்கள் மற்றும் பைக் ரேஸுகளில் ஈடுபட்டுற இளைஞர்களோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாயிட்டே வருது. இதை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டே வராங்க. இது தொடர்பாக ஸ்லைடிங் பிளேட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ரேஸில் ஈடுபடுகிற இளைஞர்கள் பயன்படுத்துகின்ற நம்பர் பிளேட்டுகளை தயாரித்து கொடுக்கிற ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பைக் சாகசங்களில் ஈடுபடுற இளைஞர்கள் ஸ்லைடிங் பிளேட் அப்படின்னு சொல்லப்படுற நம்பர் பிளேட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்லைடிங் பிளேட் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஸ்லைடிங் பிளேட் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக கவர்மெண்ட்டோட ரூல் என்னன்னு பார்த்துக்கணும். மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் 1989 படி இப்படி தான் நம்பர் பிளேட் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் செட் ஆஃப் ரூல்ஸே இருக்குது. அந்த ரூல்ஸை தான் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு நார்மலான ப்ரைவேட் வெஹிக்கிளாக இருந்தால் பேக் ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலரில் நம்பர் இருக்கணும். இதுவே வந்து நீங்கள் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்தால் எல்லோ கலர் பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸை நம்ம ஆர்டிஓவில் பதிவு பண்ணி வாங்குவோம். முன்னெல்லாம் வந்து ஆர்டிஓ நம்பரை மட்டும் கொடுப்பாங்க. நம்ம தனியாக ஒரு கடையில் போயிட்டு ஒரு நம்பர் பிளேட்டை வாங்கி அதை வந்து நம்ம போட்டுப்போம். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லணும்னா ஒரு April 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிஓவே வந்து நம்பரை போட்டு தந்துடுவோம், நாங்களே வந்து பைக்கில் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் நடைமுறை போயிட்டு இருந்தது. எப்போ இந்த ஆர்டிஓ வந்து நம்பர் பிளேட் போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ கணிசமாக இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ் கடைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு பெரும்பாலும் இதில் எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஸ்லைடிங் நம்பர் பிளேட் இதை பற்றி என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக ஸ்டன்ட் பண்ணுறவங்க யூஸ்வலாக ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சு ஓடும்போது அந்த நம்பர் பிளேட்டை நோட் பண்ணி நம்ம வந்து அவங்களை பிடிச்சிடலாம். ஸோ அப்படி நம்பர் பிளேட்டை நோட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த நம்பர் பிளேட்டை இம்மிடியேட்டாக மறைக்கணும். நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் வர்ற மாதிரி டக்குன்னு காருக்குள்ளே நம்பர்லாம் மறைஞ்சிடும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம பைக்லேயும் நம்பர் பிளேட்டை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த ஸ்லைடிங் நம்பர் பிளேட். அது வந்து என்ன ஆகும்னா வண்டியில் நம்பர் இப்படி தான் நீ இருக்கும், தேவைப்பட்டால் இப்படி மடக்கி விட்டு அது போய் மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மறைச்சி விட்டு நிறைய ஸ்டன் பண்ணுறது, நம்ம பீச் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ரோட்டில் நிறைய இந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. லேட் நைட்டில் ஒரு 11 மணிக்கு போனீங்கன்னா நிறைய பேர் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நிறைய டைம் வந்து போலீஸ் பிடிச்சி அவங்கள வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் அது பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து ரொம்ப தாக்கமாக வந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிறப்பு தணிக்கை செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு 100 வாகன ஓட்டிகளை அவங்க அபராதம் விதிச்சிருக்காங்க. அதுபோக இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. இவங்க பெரும்பாலும் யாராக இருக்காங்கன்னா இளைஞர்களாக இருக்காங்க. இப்படியாக இருக்கவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கும்? வெறுமனே சாகச உணர்ச்சி மட்டும்தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு மோட்டிவ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு தூண்டுதலின் பேரால் தான் நடக்குது. ஒன்று வந்து அட்ரினலின் ரஷ். கண்டிப்பாகவே ஒரு சின்ன வயசாக இருக்கிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு காமிக்கணும், நான் தனித்துவமாக இருந்து காமிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ரெண்டாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு 4 பேர்கிட்ட பைக் இருந்தாவே போதும், யார் பெஸ்ட்டாக வந்து ஸ்டன்ட் பண்ணுறா, யார் நல்லா பைக் ஓட்டுறா அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. இந்த நிரூபிக்கிற இந்த விஷயந்தான் வந்து நாளடைவில் என்ன ஆகும்னா ஒரு தெருவுக்குள்ளே நடக்கிற விஷயம் வந்து ஏரியா ஏரியா விட்டு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய டோர்னமெண்ட்டே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டோர்னமெண்ட் எல்லாமே அன்அஃபிஷியலாக நடக்கிற விஷயங்கள் தான். இந்த மாதிரி டோர்னமெண்ட்டே தடுக்கிறதுக்கு ஒரு தனிப்படையே இருக்குது. இந்த மாதிரி பெரும்பாலான இளைஞர்களை சமூக வலைதளங்களில் தான் ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த மாதிரியான ரேஸ்களுக்கு கலாம் சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது. இப்போ காவல்துறை அதையும் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமீபத்தில் போன மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ரேஸில் ஈடுபட்ட 3 பேரை கைது பண்ணுறாங்க. அதில் அவங்க இளைஞர்களுக்கு தண்டனை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் பணி கொடுக்குறாங்க. 30 நாள் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அடிபட்டு வரவங்க விபத்தில் வரவங்களோட பார்த்த பிறகு இந்த இளைஞர்கள்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீதிமன்றமும் காவல்துறையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ காவல்துறையோட நடவடிக்கை இதை தாண்டி வேறு என்னவாக இருக்கலாம், இல்லை இன்னும் எதில் அவங்க கவனம் செலுத்தினா இந்த மாதிரியான ரேஸ்களை தவிர்க்க முடியும்? ஏன்னா இது பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பார்க்கப்படுது, பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் காவல்துறை இவ்வளவு முன்னெடுப்பு செய்கிறாங்க. வேறு என்ன வகையில் இதை கண்டறிந்து இதை சரி செய்யலாம் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? யூஸ்வலாக மோட்டர் சைக்கிள்ஸ் இல்லை கார்ஸ்ன்னு வர்றப்ப மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னே ஒரு தனி பிரிவு இருக்குது. நீங்கள் வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு வகையான ரேஸ் மட்டும் கிடையாது. நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ட்ராக்கில் வந்து ரேஸ் ஓட்டுறது தான் மோட்டோ ஜிபி அப்படின்னு தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக் ரேஸு, மோட்டோ கிராஸ் ரேசிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரேசிங்லாம் இருக்குது. ரேலி ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரேசிங் இருக்குது. இந்த ரேசிங்லலாம் வந்து இளைஞர்கள் வந்து பங்கெடுத்துக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பட் இப்போது இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டே வருது. ஸோ இதை கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கவனித்து
எப்பவும் போல இந்த கிரிக்கெட் மாதிரி தான், கிரிக்கெட்டுக்குமே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் பட் ஹாக்கிக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் இதை கையெடுத்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா, இந்த மாதிரி டேலண்டா இருக்கிற பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்து இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் எய்டட் ஸ்போர்ட்டா மாத்தி ஒரு செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி இளைஞர்கள், துடிப்பாக இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது கரண்ட்டாக வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேசிங்கை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும், நிறைய ரேஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் நான் முன்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பைக்கை வாங்கணுன்னாவே கிட்டத்தட்ட 1.5 to 2 lakh ஆகும், அதை ரேஸ்க்காக ரெடி பண்ணணும்னா இன்னொரு 1 lakh செலவாகும், நீங்கள் போய் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இன்னொரு 1 lakh செலவாகும், கிட்டத்தட்ட ஒரு 5 lakh ரூபாய்க்கான செலவு இருக்குது இதில். ஆனால் இதுவே ஒரு கவர்மெண்ட் எடுத்து இதை வந்து ஒரு எப்படி ஒரு கிரிக்கெட்டை வந்து கவர்மெண்ட்டை ஒரு போர்டை நியமிச்சு அந்த போர்டுலேருந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணி கொண்டு வராங்களோ, அந்த மாதிரி மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு போர்டை நியமிச்சு அதிலிருந்து நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்து எஃப்எம்எஸ்சிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி, எஃப்எம்எஸ்சிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து தான் வந்து இந்தியாவில் எல்லா ஸ்போர்ட்ஸும் நடத்திக்கிட்டு இருக்காங்க மோட்டர் ஸ்போர்ட்ஸை. ஸோ அவங்களோட சேர்ந்து கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இதை தவிர்க்கலாம். இப்போ இளைஞர்களுக்கு அவர்கள் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான அவசியம் இருக்கும், அவங்க தங்களோட திறமையை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படியான விஷயங்களை சட்டத்திற்கு புறம்பான இந்த மாதிரியான செயல்களை காட்டாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாகவே அஃபிஷியலாக போகிற ரேஸ்களில் கலந்து கொண்டு அவங்களோட திறமையை நிரூபிக்கலாம். அப்படி இருக்கும்போது அது பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே நன்மை பயக்கிறதாக இருக்கும், இளைஞர்களுக்கும் அவரோட எதிர்காலத்தை சீரமைச்சதுக்கான ஒரு வழியாக இருக்கும் கண்டிப்பாக. அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக இளைஞர்களாகிய நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க, இப்படியான விஷயங்களில் ஈடுபடாமல் உங்களோட திறமையை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துறது எப்படிங்கிறது யோசிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் எங்களோட பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். இது போன்ற வீடியோக்களுக்கு விகடன் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.